அடுத்து பாருங்கள், நம்ம சம் பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போ ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். எரர் இன் ப்ராடக்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா டூ பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகேவா? லெட் டெல் ஏ அண்ட் டெல் பி வந்து பார்த்தோம்னா டூ அப்சல்யூட் எரர் இந்த டூ பிசிக்கல் குவான்டிட்டி ஏ அண்ட் பி. ஏனுடைய அப்சல்யூட் எரர் தான் டெல் ஏ, பி என்ற பிசிக்கல் குவான்டிட்டி அப்சல்யூட் எரர் தான் டெல் பி. ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லி கன்சிடர் த ப்ராடக்ட் மீன் அப்படின்னா அடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பின்னு பார்த்தோம். டிஃப்ரென்ஸில் இசட் ஈக்குவல் ஏ மைனஸ் பி. உங்கள் ப்ராடக்ட் அப்படின்னா இசட் ஈக்குவல்னது அப்படின்னா ஏ இன்ட்டு பி. அப்போ ஏழு எரர் இருந்து பியில் இருந்து அதை ப்ராடக்ட் போனால் அப்படின்னா இசட்லேயே வந்து ரிசல்டன்ட் ஆஃப் என்னது அப்படின்னா ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் எரர் இருக்கும். அதை இசட் ஈக்குவல் ஏ இன்ட்டு பி. இந்த எரர் டெல் இசட் இன் இசட், இசட்டில் இருக்கக்கூடிய எரர் வந்து பார்த்தீங்கன்னா டெல் இசட் இஸ் கிவன் பை இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏவோட வேல்யூ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஏவோட ஏ ஈக்குவல் என்னது அப்படின்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, பியோட வேல்யூ பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. அதில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ஏ. அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தோன்னா டெல் ஏ இன்ட்டுனது அப்படின்னா பி. இது முடிச்சிச்சிங்களா? இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தோன்னா டெல் ஏ இன்ட்டுனது அப்படின்னா பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்லியே இன்ட்டுனது அப்படின்னா டெல் பி அப்படின்னு கொண்டு வரும். அப்போ டிவைடிங் வந்து பார்த்தோன்னா எல்ஹெச்எஸ் பை என்னது அப்படின்னா இசட்டு, ஆர்ஹெச்எஸ் பை என்னது அப்படின்னா ஏபி. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இசட்டில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இசட்டில் பண்ணேன் அப்படின்னா இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தோன்னா டெல் இசட். அப்போ இசட்டில் பண்ணும்போது இசட் இசட் கேன்சல் ஆகிட்டு ஒன் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டெல் இசட் அப்படி இசட் கிடையாது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா டிவைடட் பை என்னது அப்படின்னா ஏ, டிவைடட் பை வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு எடுத்துங்க. அப்போ இதில் என்னது அப்படின்னா ஏபி, அப்போ இதில் ஏபி, இதில் என்னது அப்படின்னா ஏபி. அப்போ ஏபி ஏபி கேன்சல் ஆச்சுங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் இருக்கிற ஒரு ஏ ஒரு ஏ கேன்சல் ஆச்சுனா அப்படின்னா டெல் பி டிவைடட் பை என்னது அப்படின்னா பி. அதேமாதிரி இதில் இருக்கிற என்னது அப்படின்னா ஒரு பி ஒரு கேன்சல் ஆச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஏ டிவைடட் பை ஏ. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, இதை கேன்சல் பண்ண முடியாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்லியே டிவைட் பை ஏ, டெல்பி டிவைட் பை பி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியே டிவைட் பை ஏ கமா டெல்பி டிவைட் பை பி ஆர் வந்து போத் ஆர் ஸ்மால் குவான்டிட்டி, ரெண்டுமே ஸ்மால் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். தேர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியே டிவைட் பை டெல் ஏ, டெல்லியே டிவைட் பை ஏ இன்ட்டு டெல் பி டிவைட் பை பி கேன் பி வந்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்டட். ஏன்னா சும்மா லாஸ்ட் வேல்யூ நம்ம எப்பவுமே மேக்ஸிமம் வேல்யூ தான் எடுத்துவோம், அதனால் அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஃப்ராக்ஷன் எரர் இந்த இசட் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்களா. அப்போது டெல் இசட் டிவைட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாசிட்டிவ் வருது இல்லையா, இதை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். அதான் ஒத்துருக்காங்க பாரு, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்லியே டிவைட் பை ஏ ப்ளஸ் டெல் பி டிவைட் பை என்னது அப்படின்னா பி. எப்பவுமே எரர்னா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டி. இந்த ரெண்டு இண்டிவிஜுவல் குவான்டிட்டி ஆட் பண்ண அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் என்னது அப்படின்னா டூ குவான்டிட்டியில் கிடச்சிடும். இவ்வளோதான் மேடம். ஓகேங்களா? தேங்க்யூ.